வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ரீசெண்டாக ரெட்மி பார்த்தீங்கன்னா வந்து K30 ப்ரோ சீரிஸ் வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரெட்மி வந்து ஒரு 3 மந்த்ஸ் பேக் வந்து போக்கோ தனி சப்ராண்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் போக்கோ பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி K30 வந்து போக்கோ X2 ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து K30 ப்ரோவையும் வந்து ரீபிராண்ட் பண்ணி போக்கோ F2 அப்படின்னு இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து தகவல் வந்திருக்கு. XDA டீமில் இருக்க டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து MIUI கேமரா ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பீஸ் ஆஃப் கோட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரெட்மி K30 ப்ரோ தான் வந்து இந்தியாவில் வந்து போக்கோ F2 லான்ச் ஆகும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போக்கோ F2 ஸ்பெக்ஸ், ப்ரைஸ், அப்புறம் எக்ஸ்பெக்ட் லான்ச் என்னவாக இருக்கும் அப்படின்னு எல்லா தகவல் பற்றியும் பார்க்க போகிறோம். போக்கோ F2 ஸ்பெக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. போக்கோ F2 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 6.67 இன்ச் 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஆம்லெட் டிஸ்பிளே, 64MP குவாட் கேமரா, 4700mAh பேட்டரி, அப்புறம் 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. போக்கோ F1 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் பில்ட் கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி இல்லாமல் போக்கோ F2 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மோர் ப்ரீமியம் லுக் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் அண்ட் மெட்டல் பில்ட் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் போக்கோ F2 பார்த்தீங்கன்னா வந்து 6.67 இன்ச் 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஃபுல் யூ டிஸ்பிளே வந்து கொடுக்க போகிறாங்க. நாச் பஞ்ச் ஹோல் அந்த மாதிரி வந்து எந்த இன்ட்ரப்ஷனும் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்க போகிறதில்ல. போக்கோ பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அவங்க யூஸ் பண்ணுற எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து கன்சூமர்ஸ்க்கு வந்து எசென்ஷியலான ஃபீச்சர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுவாங்க. போக்கோ X2 லான்ச் அப்போ 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ போக்கோ F2 பார்த்தீங்கன்னா வந்து 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் இருக்க போகுது. கன்சூமர்ஸ் வந்து எப்படி போக்கோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். போக்கோ வந்து இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஆம்லெட் டிஸ்பிளே தான் ரொம்ப முக்கியம், ரிஃப்ரெஷ் ஹை ரிஃப்ரெஷ் ரேட்லாம் வந்து தேவையில்லாது அப்படின்னு வந்து ஏதாவது ஒரு கதை விடுவாங்க. என்ன கதை விடுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் போக்கோ F2 பார்த்தீங்கன்னா வந்து 64MP குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுக்குறாங்க. பிரைமரி சென்சார் பார்த்தீங்கன்னா வந்து சோனி MX686 இருக்க போது, அது போக வந்து ஒரு 13MP அல்ட்ராவை லென்ஸ், 5MP டெலிஃபோட்டோ லென்ஸ், அப்புறம் வந்து 2MP மேக்ரோ லென்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரெட்மி பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் K30 ப்ரோ ஜூம் எடிஷன் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து 8MP டெலிஃபோட்டோ சென்சார் வந்து கொடுத்துருந்தாங்க. 3X ஆப்டிக்கல் ஜூம், 30X ஹைப்ரிட் ஜூம் சப்போர்ட் இருந்துச்சு. இந்த மாடல் இந்தியாவுக்கு வருமா அப்படின்றத பற்றி எந்த தகவலும் இப்போதைக்கு இல்லை. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் போக்கோ F2 பார்த்தீங்கன்னா வந்து 20MP பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஃபெயில் சேஃப் மெக்கானிசம் இருக்கும். ஃபோன் வந்து ஆக்சிடென்ட்டில் கீழே போட்டிங்கன்னா வந்து பாப்அப் கேமரா வந்து தானாக வந்து உள்ளே போயிடும். போக்கோ F2 பார்த்தீங்கன்னா வந்து குவால்காமோட ஃப்ளாக்ஷிப் 5G ப்ராசஸர்னா ஸ்னாப்ட்ராகன் 865 வந்து கொடுக்குறாங்க. கேமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக போக்கோ F2 பார்த்தீங்கன்னா வந்து வேப்பர் கூலிங் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபோன் டெம்பரேச்சரை வந்து லாங் கேமிங் செஷன்ஸில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஒரு கூலிங் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. போக்கோ F2 பார்த்தீங்கன்னா வந்து 3 வேரியன்ட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்க போது. பேஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 6GB RAM, 128GB ஸ்டோரேஜ் வந்து இருக்க போது. அடுத்த மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து 8GB RAM, 128GB ஸ்டோரேஜ் இருக்க போது. ஃப்ளாக்ஷிப் மாடலில் வந்து 8GB RAM, 256GB ஸ்டோரேஜ் வந்து இருக்க போது. போக்கோ பார்த்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட்டாக இருக்க DDR5 RAM, அப்புறம் வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து 8GB RAM மாடலாம் யூஸ் பண்ணுறாங்க. பேஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து LPDDR4X RAM, அப்புறம் வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் போக்கோ F2 பார்த்தீங்கன்னா வந்து MIUI 4 போக்கோ ஆண்ட்ராய்டன் மேலே வந்து போட்டு கொடுக்க போகிறாங்க. போக்கோ F2 வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்குறாங்க, ஆனால் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் வந்து இருக்காது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் போக்கோ F2 வந்து 4700mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அது போக வந்து 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்க போது. பேப்பரில் பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ F2 ஸ்பெக்ஸ் வந்து சாலிடாக தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ஃபீச்சர் வந்து மிஸ் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹை ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே. போக்கோ F1 சக்ஸஸ்க்கான மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் போக்கோ F2 ப்ரைஸ் வந்து அவ்வளோ கம்மியாக இருக்கவே இருக்காது. போக்கோ F2 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 30-40% வந்து போக்கோ F1 அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நிறைய அப்கிரேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து இன்னும் சில விஷயங்களையும் வந்து கன்சிடர் பண்ணோம். ப்ரைஸ் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக வந்து இந்தியாவோட மணி வேல்யூ வந்து US டாலர்ஸ்க்கு வந்து நல்லா ட்ராப் ஆயிருக்கு. அது போக வந்து ஃபோன்ஸ்க்கான GST வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 12%-18% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸையும் வந்து நம்ம இப்போ கன்சிடர் பண்ணோம். போக்கோ F2 பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து 33,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் போக்கோ வந்து 35,000 கீழே வந்து பேஸ் மாடலில் ப்ரைஸ் பண்ணாலே வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா 35,000 கீழே கம்மியாக ப்ரைஸ் பண்ணாங்கனாலே வந்து உங்களுக்கு போக்கோ F2 தான் பெஸ்ட் பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். இதில் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் மாடலில் வந்து LPDDR5 RAM UFS 3.1 ஸ்டோரேஜும் வந்து கொடுக்க போகிறதில்ல. போக்கோ மட்டும் 8GB RAM மாடலில் வந்து 33,000 ப்ரைஸ் பண்ணாங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு செம்ம ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து போக்கோ F2 சீரிஸ்க்கு போட்டியாக இருக்க போகிற 1+8 சீரிஸ் பற்றி வந்து வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்கலன்னா வந்து லிங்க் தரேன், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை கண்டு கழித்த அனைத்தவர்களுக்கும் நன்றி. இந்த நாள் இனி நாளை அமைட்டும். மீண்டும் உங்கள் இடத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் தமிழ். நன்றி, வணக்கம்.